ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கணேஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது டேஸ்ட் வித் அண்ணாச்சி. இன்றைக்கி நாம் மட்டனை வச்சு ஒரு புதுமையான ரெசிபி தாங்க செய்ய போகிறோம், மட்டன் ஒயிட் குருமா. வழக்கமாக மட்டன் குழம்பு, மட்டன் பிரியாணி இப்படியே வச்சு சாப்பிட்ட நமக்கு இந்த மட்டன் ஒயிட் குருமா வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்க போது. வாங்க சிம்பிளாக அதே நேரத்தில் செம்ம டேஸ்ட்டாக இந்த மட்டன் குருமாவை எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ரொம்பலாம் மசாலாலாம் இதுக்கு சேர்க்க போகிறது கிடையாது, நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள். ரொம்ப சிம்பிள் சிம்பிளான ஒரு செய்முறை, ஆனால் டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இந்த மட்டன் குருமா வந்து சப்பாத்தி, சாதம், அப்புறம் பிரியாணி, புரோட்டா எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷனாக இருக்கும். நல்ல ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டோட இந்த ஒயிட் குருமாவை எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் 3/4 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன், சுத்தமாக கழுவி வச்சுருக்கேன். எலும்பே இல்லாத தனி மட்டன், எலும்பு இல்லாத மட்டனாக எடுத்து வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் நம்ம மேரினேட் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு 4-5 வாட்டி நல்லா கழுவிட்டு இந்த மட்டனுக்கு தேவையான 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, அப்புறம் 50 ml தயிர், நல்லா புளிக்காத தயிராக சேர்த்துட்டு, அதாவது உப்பு தயிர் ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஈவனாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நம்ம மூடி போட்டு விட்டுடலாம். 1/2 hour அது மேரினேட் ஆகட்டும், இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கோங்க, அதில் 1.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி ஒரு பெரிய வெங்காயத்தை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் மீடியமாக இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு கண்ணாடி பதத்துக்கு நம்ம வதக்கி எடுக்கலாம். ஒரு மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கிட்டு ஒரு கண்ணாடி பதம் இந்த மாதிரி வர அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வதக்கினதுக்கப்புறம் இது ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. கூடையே 10 பீஸ் அளவுக்கு முந்திரி, கூடையே 2-3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்து இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த டிஷ்ஷுக்கு இதுதான் டேஸ்ட்டு கொடுக்க போகுது, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க, அதில் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதே மாதிரி 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. இந்த நெய் சேர்க்கறதுனால இது ரொம்ப நல்ல வாசத்தோடு இருக்கும். உங்களுக்கு நெய் இல்லைன்னா எண்ணெய் மட்டுமே கூடுதலாக கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு பிரிஞ்சியில் ஒரு சின்ன துண்டு பட்டை, 4 கிராம்பு, 1 ஸ்டாரானிஸ், அப்புறம் 3 ஏலக்காய், 1 சாதிப்பத்திரி பீஸ் இதெல்லாம் சேர்த்து 200 கிராம் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு இந்த மாதிரி சிவந்து வரட்டும். இந்தளவு சிவந்து வந்ததுக்கப்புறம் நான் 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு நம்ம மிளகாய் பொடி சேர்க்க போகிறதில்ல, அதனால் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடுதலாக சேர்க்கணுன்னா கூட மிளகாய் சேர்த்துக்கோங்க. கூட 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு, ஒரே ஒரு கொஞ்சம் பெரிய சைஸ் தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. தக்காளியை சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க. தக்காளி நல்லா வெந்து வரக்கூடாது, அது குழஞ்சி வரக்கூடாது, அப்படின்னா கலர் மாறிடும். இப்போ தக்காளி போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நாம் மேரினேட் பண்ணி வச்ச மட்டனை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விடுங்க. அந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இந்த அளவு கலந்து விட்டுட்டு 2-3 நிமிஷத்துக்கு மூடி போட்டு விட்டுருங்க. மீடியம் ஃப்ளேமில் 3 நிமிஷம் மூடி போட்டு நல்லா அது கொதிச்சு வரட்டும். கொதிச்சு வந்ததுக்கப்புறம் இப்போ திரும்பவும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த டைமில் கொஞ்சமாக 10 பீஸ் புதினா இலை, அப்புறம் கொஞ்சமாக மல்லி இலை இதெல்லாம் சேர்த்துட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துக்கோங்க. பொதுவாக பெரும்பாலானவங்க வந்து இந்த மல்லிப்பொடி குருமா சேர்க்க மாட்டாங்க, நான் கொஞ்சம் இருக்கட்டுமே அப்படின்றதுக்காண்டி நான் சேர்ப்பேன். வழக்கமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் மல்லிப்பொடி சேர்த்து நல்ல ஒரு முறை கலந்து விட்டுட்டு, ஒரு கொதி வந்த உடனே நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய், முந்திரி, வெங்காயம் அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உங்களோட கன்சிஸ்டன்சியை பொறுத்து தண்ணி சேர்த்துக்கோங்க. குருமா வந்து ஓரளவுக்கு திக்காக இருக்கணும், ரொம்ப தண்ணியாக வச்சிடாதீங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி வச்சு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டு இந்த டைமில் உப்பு செக் பண்ணி பார்த்து தேவையா அப்படின்னு பார்த்துட்டு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு விட்டுடலாம். இப்போ நான் என்னோடய குக்கரில் 7 விசில் வரைக்கும் வச்சுருக்கேன். உங்களோட குக்கரை பொறுத்து 7-8 விசில், அதாவது அந்த மட்டன் வேகிற அளவுக்கு நீங்கள்
விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் 7 விசில் வச்சதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். அருமையாக அந்த மட்டன் குருமா வெந்து அழகாக மட்டன்லாம் வெந்து வந்திருக்கு. சூப்பரான ஒரு அந்த அரோமா, அந்த ஸ்மெல் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஓப்பன் பண்ண உடனே இவ்வளோதாங்க. இதுக்கப்புறமா இப்போது அடுப்பை ஆன் பண்ணி வச்சுட்டு சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் மல்லியலை, இருந்தால் கொஞ்சம் கஸ்தூரி மெத்தி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இல்லைனா கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இப்படியே ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க, நம்மளுக்கு சூப்பரான ஒரு மட்டன் ஒயிட் குருமா தயாராகிடுச்சு. சாதம், சப்பாத்தி, பிரியாணி எல்லாத்துக்கும் செம காம்பினேஷனாக இருக்கும். இதே மெத்தடில் செஞ்சு பார்த்து உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.